ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். சோத்து போன சேனல்லேருந்து நான் பிரியா. இன்றைக்கி அதாவது மேகியில் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். மேகி பொதுவாக வந்து எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக செய்கிற மாதிரி செய்வோம். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. அதாவது எக்கு வச்சு எக் மசாலா மேகி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா மேகி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு தேவை. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் தான் பெரிய வெங்காயம். பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். அது கூட 1 பொடியாக நறுக்கணும் 1 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சில்லி பவுடரும் சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது மூணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அது தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 3 லேயர் மேகி எடுத்திருக்கேன். அதாவது 20 ரூபா பாக்கெட்லாம் 4 இருக்கும், நான் வந்து 3 எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த மேகி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மேகி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா மேகியை வந்து நம்ம உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கஷ்டமான டிஷ்ஷெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். அது இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மேகியும் சேர்த்து நல்லா கலர்லையாலாம். இது வந்து 1/4 பதம் அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது தண்ணி நல்லா வற்றி 1/4 பதம் வெந்ததுக்கப்புறமா 2 வேக வச்ச முட்டையை நான் இந்த மாதிரி 4 ஸ்லைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட தயாராகிரும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாக அப்படியே நாக்கில் வந்து எச்சில் விடுற அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 1/2 ஆயிலோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சோத்துப்பான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.